சீர்காழியில் மின்சாரம் தாக்கி உயிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு 3 லட்சம் நிதியுதவி. மின்வாரியத்தில் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைக்கு பரிந்துரைப்பதாக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. சாலைமறியில் விலக்கிக் கொள்ளப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குளங்கரை பகுதியில் இன்று காலை வீட்டுக்கு செல்கின்ற மின் இணைப்பு ஒயரை அவ்வழியே சென்ற லாரி அடித்து சென்றுள்ளது. இது தெரியாமல் தில்லைவிடன் பகுதியிலிருந்து சீர்காழி நோக்கி வழி வந்த சைக்கிளில் வந்த சிங்காரவேல் என்ற முதியவர் மின்சாரம் தாக்கி உயிருக்கு போராடியுள்ளார். இதனை பார்த்த அதே பகுதியை சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான அரவிந்தன் அவரை காப்பாற்ற முயன்றுள்ளார். இதில் இருவரும் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனையில் அவரது உடல் எடுத்துச் செல்லப்பட்டது. தொடர்ந்து பிரேத பரிசோதனை முடிந்து உடலை வாங்க மறுத்து அரவிந்தன் குடும்பத்தினர் மற்றும் கிராம மக்கள் அரசு மருத்துவமனை வாயிலில் சீர்காழி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலை ஆகிய 2 இடங்களில் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த சீர்காழி வருவாய் கோட்டாட்சியர் நாராயணன் மற்றும் வட்டாட்சியர் சண்முகம், காவல்துறை கண்காணிப்பாளர் லாமேக் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின் பேச்சுவார்த்தையின் முடிவில் அரவிந்தன் குடும்பத்திற்கு உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 1,02,500 ரூபாய் மற்றும் மின்வாரியத்தின் மூலம் 2 லட்சம் வழங்கிடவும், அரவிந்தன் குடும்பத்திற்கு மின்வாரியத்தில் வேலைக்கு பரிந்துரை செய்யப்படும் எனவும் உறுதியளித்ததை அடுத்து 2 மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்ற சாலை மறியல் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது.